ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். ரஷ்யாவோட கச்சா எண்ணெயெல்லாம் வந்து தடை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சொல்கிறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி பேக் வாங்குறாங்க. ஸோ எதனால இவங்க? ஸோ இன்ஃபேக்ட் வந்து ரஷ்யாவோட கச்சா எண்ணெயை தடை பண்ணால் எப்படி இதை சமாளிக்க முடியும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஸோ இது எப்படி வேர்ல்டு லெவலில் அதிகப்படுத்தினே போகுது கச்சா எண்ணெயை? ஸோ இதெல்லாம் பற்றி தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம உள்ள என் டெப்த்தாக பார்க்குறதுக்குள்ளே நம்ம சில தரவுகளை பார்க்கணும். ஸோ வேர்ல்டு லெவலில் அதிக அளவு கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ணுற நாடு யாரும் சவுதி அரேபியா, அதுக்கு அடுத்தது வந்து ரஷ்யா. ஸோ அப்புறம் நேச்சுரல் கேஸில் உற்பத்தி பண்ணுறதுல டாப்பில் யார் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ரஷ்யா இருக்கிறாங்க அப்படின்ற நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இவங்க அதிகப்படியாக யாருக்கு கொடுக்குறாங்கன்னா யூரோப்பியன் யூனியன், இப்போ இந்த ஜெர்மனி இவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க தான் வந்து அந்த நேச்சுரல் கேஸை ரஷ்யாவிலேருந்து ஒரு 30% 40% கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரியான யூஸுக்கெலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டியிலேருந்து நம்ம காருக்கெலாம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கிளைமேட்டுக்காக ஹீட் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காகவும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து வேர்ல்டு லெவலில் ரஷ்யா எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த கச்சா எண்ணெய் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 10% அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ யூஎஸ் வந்து ரஷ்யாவை எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கச்சா எண்ணெயில் பார்த்தா ஒரு 3% தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய்லாம் வந்து தடை பண்ண போகிறோம், பேன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இல்லை மற்ற நாடுகள் எல்லாருமே இது பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமீடியட்டாக ஜெர்மனியோடைய சான்சலர் சொல்லுவாங்க ஓலா ஸ்கூல்ஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக இது எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஏன் அவரால் முடியாதுன்னா 3% மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிற அமெரிக்காவால் இது முடியும். ஏன்னா 3% தான் அவங்க வாங்குறாங்கன்னு வேறு எங்கேயாவது அவங்க வந்து சோர்ஸ் அல்டர்னேட்டிவாக பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 30% 40% டிபெண்ட் பண்ணியிருக்க ஜெர்மனியால் கண்டிப்பாக இது முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாதுன்னு தான் நம்ம சொன்னோம். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க இமீடியட்டாக நாங்கள் வந்து இது பண்ண முடியாது, நாங்கள் கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம் ரஷ்யாவோட கேஸையும் அப்புறம் அவங்களுடைய ஆயிலெலாம் நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ எங்களால் இமீடியட்டாக இந்த பேனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்தது என்னென்னா ரஷ்யாவும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் திரும்பி வந்து பதிலடி தருவோம் ஜெர்மனிக்கு, குறிப்பாக ஜெர்மனிக்கு வந்து பதிலடி தருவோம். அவங்க வந்து தேவையில்லாமல் எங்களை வார்ன் பண்ணுற மாதிரி வார்த்தைகள்லாம் விடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் பதிலடி தருவோம் அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க ரஷ்யா அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்லைன், ஸோ புது பைப்லைன் அது வழியாக இன்னும் சப்ளை ஆரம்பிக்கல, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அதோடய லைசன்ஸை. ஸோ இமீடியட்டாக நாங்கள் நினச்சா உங்களுக்கு இப்போ நார்ட் ஸ்ட்ரீம் 1 வழியாக அனுப்புகிற கேஸை ஸ்டாப் பண்ணி உங்களை வந்து பெரிய அளவு டேமேஜ் பண்ண முடியும், ஆனால் நாங்கள் அதை பண்ணலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து இதனால் பெனிஃபிட் கிடையாது அப்படின்றதுனால தான் நாங்கள் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அடுத்த ஸ்டெப்பாக எங்கள் மேலே வந்து அந்த எங்களுடைய ரஷ்யனுடைய ஆயிலெலாம் வாங்க மாட்டோம் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் எங்கள் மேலே இருக்க நீங்கள் வைக்கிற பொருளாதார தடையுமே வார்க்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களாலையும் அதுக்கு ஈக்குவலாக பதிலடி தர முடியும். ஸோ உங்களுக்கு அனுப்புகிற சப்ளையெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கு அனுப்புகிற சப்ளையை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை கடுமையான பாதிப்புக்கு உண்டாக்கிடுவோம், நீங்கள் பெரிய அளவு வந்து இன்னல் படுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க ரஷ்யா என்ன அப்படின்னா எங்களுக்கு தெரியும் இந்த ஆயிலை இந்த நேச்சுரல் கேஸை எங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு சோர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பிப்போம், நீங்கள் தான் இதனால் கஷ்டப்படுவீங்க அப்படின்ற வார்த்தையும் ஸோ அவங்க சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னா இது இன்டர்நேஷனல் லெவலில் வந்து கச்சா எண்ணெய் வந்து $140 கிட்ட போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பேரலுக்கு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அப்படின்னா யூஎஸ் எப்படி சமாளிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவோட இதை கட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருக்கணும் இல்லையா. ஸோ அது எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்னன்னா ஈரானுடைய நியூக்ளியர் டீல். ஸோ இப்போ ஈரான் அவங்க ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க மேலே வந்து பொருளாதார ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா பெரிய அளவு அவங்க ஏற்றுமதி பண்ணலை அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க மேலே இப்போ வந்து நியூக்ளியர் டீல் வச்சு அவங்க தடை பொருளாதார தடைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட ஒரு டீல் போயிட்டுருக்கு ரஷ்யா அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த டீல் மட்டும் ஓகேவாயிடுச்சு அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற ஈரான் மேலே இருக்க பொருளாதார தடையெல்லாம் அவங்க நீக்கிடுவாங்க. ஸோ அப்போ பெரிய அளவு வந்து அமெரிக்கா யாரை நம்பியிருக்கிறாங்க அப்படின்னா ஈரானை தான் நம்பியிருக்காங்க. அவங்களால பெரிய அளவு ஜென்ரேட் பண்ண முடியும் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளி மார்க்கெட் கொடுக்க முடியும், குறிப்பாக நம்ம இந்தியாலாம் அவங்கக்கிட்ட வாங்கிக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்க. பட் நம்ம பார்த்தோன்னா இந்த நெகோசியேஷன் இந்த பேசுகிறதுக்கு ரஷ்யாவும் கூட இருந்து அவங்களும் சம்மதிக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் இமீடியட்டாக அவங்களால் பண்ண முடிஞ்சாலும் ரஷ்யாவோட ஹெல்ப் அங்கே தேவைப்படுதுன்றதையும் நம்ம பார்க்கணும். என்ன ஒன்று பொருளாதார தடைகளால் இருந்து ஏற்கனவே ஈரான் மேலே வந்து தடை வச்சு அவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க. ஸோ அதே பொருளாதார தடை தான் ரஷ்யாவும் அனுபவிச்சுருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து சிங்கில் இருந்து ஸோ இமீடியட்டாக அமெரிக்காவோட ரெக்வஸ்ட்டுக்கு அவங்க வந்து அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணாமல் கூட போகலாம். ஸோ அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டாவது அமெரிக்கா எதை வச்சு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து வெனிசுலா இருக்கு இல்லையா. ஸோ வெனிசுலா அந்த கண்ட்ரியில் அங்கே போயிட்டு பேசுகிறாங்க ரொம்ப அவங்க நாட்டிலேருந்து பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறத தடை பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே அமெரிக்கா. ஸோ அவங்க கிட்டலாம் பேசி
நீங்கள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் சவுதி அரேபியா கிட்ட போயிட்டு நீங்களும் அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அவங்க உள்நாட்டிலே போயிட்டு அங்கே இருக்கிற கம்பெனிஸ்லாம் இன்னும் நிறைய அதிகமாக ட்ரில் பண்ணி ஆயில் எடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை இந்த கலெக்டிவாக பார்த்தோம், ஓவராலாக ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா, இப்போதைக்கு யாரும் இமீடியட்டாக வந்து இதுக்கு அவங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தெரியலன்னு தான் பார்க்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க வந்து நம்ம கொரோனாவுக்கு முன்னாடி அவங்க டிபெண்டன்சி கம்மியாயிடுச்சு இல்லை, ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்போ பெரிய அளவு வீழ்ச்சியில் போயிடுச்சு ஆயில். ஸோ இப்போ வந்து அதிகமாக நம்ம தேவை ஆயில், ஆனால் வந்து கம்மியாக தான் வந்து கச்சா எண்ணெய் வந்து அவங்க ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ விலை அதிகமாக இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவங்க வந்து நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்க போகிறாங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா மற்ற கம்பெனிஸோ இல்லை வந்து சவுதியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், அதே டைமில் ஈரான் கிட்ட தடை நீங்கி அவங்களும் அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு அதிகமாக வந்து விலை வீழ்ச்சி ஆகிடும். ஸோ அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக நாங்கள் வந்து இதை பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்க சைடும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், வந்து தடையே விதிக்கவே இல்லை ரஷ்யா மேலே, ஆனாலும் அதாவது ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு, ஸோ அதுக்குள்ளே ஏன் விலை அதிகமாக ஏறுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ இருந்தே ரஷ்யாகிட்டேருந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு வேறு இடத்துக்கு போயிட்டு வாங்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவுக்கிட்டேருந்து வாங்குறத குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது தடை விதிச்சுட்டு போகிறாங்க, அவங்களுடைய நேச்சுரல் கேஸை வந்து இல்லை அவங்களுடைய கச்சா எண்ணெய் அவங்ககிட்ட வாங்குறத பிளாக் பண்ணிட போகிறாங்க, அதை பிடிச்சி வச்சுட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க நிறைய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டது வாங்குறத விட்டு மற்ற நாடுகள் பக்கம் இப்போ இருந்தே போக ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அதனால் மற்ற இடத்துல வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தாலும் விலை அதிகமாகுது அப்படின்றதையும் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா இன்ஃபேக்ட் வந்து நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம், ரஷ்யாவோட சில கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு ஒரு 30% 27% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கச்சா எண்ணெய் தரோம் அப்படின்ற அளவுக்குலாம் கூட அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதனால் என்ன அப்படின்னா, இப்போ வேர்ல்டு லெவலில் வந்து இந்த கச்சா எண்ணெய்லாம் பெரிய அளவு வந்து ஏற்றமதிக்கு. ஸோ இந்தியாவிலே வந்து இப்போ எலெக்ஷன் வரைக்கும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் 10 ரூபா 15 ரூபா பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இப்போ நம்மளுடைய ரூபாய் மதிப்பும் குறையுது இல்லையா. ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம அதிகமாக காசு கொடுத்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால நம்மளுடைய உள்ள வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பணவீக்கம் அதிகமாகும், அதனால் நம்மளுடைய சேமிப்புலாம் குறையும் அப்படின்றதுனால தான் இங்கே வந்து நம்மளுடைய ரூபாய் மதிப்பும் குறையுது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இமீடியட்டாக வந்து இன்னொன்று பண்ணலாம், இப்போ அமெரிக்காவே நேச்சுரல் கேஸை ஐரோப்பாவுக்கு இல்லை ஜெர்மனிக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ அந்த நேச்சுரல் கேஸை அப்படியே அவங்களால அனுப்ப முடியாது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து லிக்யூடாக மாற்றி அதை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து கேஸாக மாற்றணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பெரிய அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய எக்ஸ்பென்ஸும் தேவைப்படும் இல்லையா. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அமெரிக்காவில் டேரெக்டாக அவங்களால நேச்சுரல் கேஸை வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் இல்லை ஜெர்மனிக்கு பண்ண முடியாது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இதை தடை பண்ணுவோம் அப்படின்றாங்க, பட் அவங்க கூட இருக்க நட்பு நாடுகளுக்கு, ஏன்னா வந்து நேட்டோ நாடுகள் இருக்காங்களே அவங்க தான், நேட்டோ நாடுகள் தான் 30% ரஷ்யா கிட்ட வந்து நிறைய வந்து இந்த நேச்சுரல் கேஸ் அப்புறம் வந்து கச்சா எண்ணெய்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்களே வந்து இதை நாங்கள் பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதுக்கு போகிறாங்க. ஏன்னா இமீடியட்டாக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு அமெரிக்கா வந்து ரிசர்ச் சென்டர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி வந்து போனோம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இந்த மாதிரி ஏதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கச்சா எண்ணெய் நேச்சுரல் கேஸே நம்பி இல்லாமல் வேறு மாதிரி ரெனியூவல் எனர்ஜியை நோக்கி நம்ம எல்லாம் போக ஆரம்பித்தால் தான் இந்த டிபெண்டன்ஸியை குறைக்க முடியும். ஸோ எதிர்காலத்தில் ரஷ்யா இது ஒரு வெப்பனாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற கருத்தையும் அவங்க சைடுலேருந்து வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ரஷ்யாவும் வந்து இந்த எனர்ஜியை வச்சு, ஸோ இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸை அவங்க வந்து எங்கே தடை போடுறீங்களா, ஸோ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறதையும் இந்த இடத்துல பார்க்க முடியுது. சரிங்க, இந்த கச்சா விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ இதுக்குள்ளே என்ன மாதிரியான வார்த்தை போர் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.